வெல்கம் டு பிரேமாஸ் கிச்சன். இன்னைக்கு நாம பார்க்க போறது கேப்சிகம் ரைஸ். இதுக்கு தேவையான பொருட்கள், ரைஸ் ஒரு பவுல் எடுத்துக்கோங்க. கேப்சிகம் நான் வந்து ஒரு ஃபுல் கேப்சிகம் எடுத்திருக்கேன். தின் ஸ்ட்ரிப்ஸா லாங் ஸ்ட்ரிப்ஸா கட் பண்ணிக்கோங்க. பெரிய வெங்காயம் ஒன்று கட் பண்ணி வச்சுக்கலாம் தின் ஸ்ட்ரிப்ஸா. அப்புறம் சீரகம் பூண்டு ஒரு ரெண்டு பூண்டு பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், ரெண்டு பல் பூண்டு. இது கொத்தமல்லி பொடியா நறுக்கிக்கலாம். பெப்பர் பவுடர், அப்புறம் காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு மிளகாய் வந்து நான் ரெண்டா கட் பண்ணி வச்சிருக்கேன். இது உப்பு தேவையான அளவு. இப்ப நம்ம கடாயை ஆன் பண்ணிக்கலாம். எண்ணெய் சூடானதும் நம்ம சீரகத்தை ஆட் பண்ணிக்கலாம். சீரகம் பொரிஞ்சதும் நம்ம வெள்ளை பூண்டு ஆட் பண்ணிக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற வெங்காயத்தை ஆட் பண்ணிக்கலாம். கேப்சிகம் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் வதங்கிறதுக்காக கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பெப்பர் ஆட் பண்ணிக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு ஏற்ற மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம வெங்காயமும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ கேப்சிகம் வந்து கொஞ்சம் கிரன்ச்சியா இருக்கணும், அப்பதான் அந்த டேஸ்ட் நல்லா இருக்கும். இப்போ நம்ம ரைஸ் ஆட் பண்ணிக்கலாம். நம்மளுடைய சூடான சுவையான கேப்சிகம் ரைஸ் ரெடி ஆயிடுச்சு. இது சூப்பரான டிஷ்ஷுங்க. இதுல வந்து நம்ம கேப்சிகமும் பெப்பரும் ஆட் பண்ணும் போது அதோட ஃபிளேவரே வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும். இதை வந்து நம்ம பெப்பர்ல கேப்சிகம்ல வந்து நல்ல ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இருக்கு. ஸோ அது வந்து நல்ல ஒரு இம்யூனிட்டி பூஸ்டரா இருக்கும். இந்த ரைஸ் சாப்பிட்டு பாருங்க, உங்க குழந்தைங்களுக்கும் கொடுத்து பாருங்க. ரொம்ப டேஸ்டியா ஹாப்பியா ஃபீல் பண்ணுவாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. மறக்காம நம்ம பிரேமாஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ, பாய்.